ஏ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக ரிலீஸான விவோ V29Eயோட ஒரு ஷார்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, டக்குன்னு இந்த வீடியோ பார்த்துட்டு டபால் நம்ம அடுத்த வீடியோ போயிடலாம். ஓகேங்களா, இந்த வீடியோவில் என்னென்ன ஸ்பீக்கர் இருக்குன்னு இந்த வீடியோ என்ன எல்லாமே சொல்கிறேன். ப்ரைஸு, டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே என்னென்ன அவுட்னா சொல்ல போகிறேன். ஒரு ஷார்ட்டான ரிவ்யூ தான், எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஃபுல் வீடியோ பார்ப்பேன் நம்புறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அன்பாக்சிங் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வரும். இதை டெஸ்ட் பண்ண வீடியோ மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன், எங்கே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்ப்பீங்க நம்புறேன். லெட்ஸ் வீடியோ குழப்பலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா விவோ V29E இப்படி தான் இருக்கும். ரெட் கலர் நம்மக்கிட்ட இருக்கிறது. ஒரு சூப்பரான ஒரு டிசைனை பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடாக இருக்கும். டார்க் ரெட்டு, ஒன்று வந்து லைட் ரெட்டு மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மேட் ஃபினிஷிங்கில் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஒரு சூப்பரான எஜஸில் ஒரு சூப்பராக இருக்குது. இன்டோரில் அவுட்டோரில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் கான்ட்ராஸ்டிங் தெரியும். பொதுவாக விவோவில் ஒரு சூப்பராக கலர் கான்ட்ராஸ்டிங் கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் அவுட்டோரில் வச்சுனா உங்களுக்கு எப்படி இருக்குன்றது தெரியுது பாருங்கள். இன்டோரில் வச்சுனா உங்களுக்கு அதை மைல்டாக உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. இதுதான் இதில் டிசைன் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சைடில் பிரசல் இல்லை, அவ்வளோவா பெசல்லெஸ்ஸாக தான் இருக்குது இந்த ஃபோன். ஓகேங்களா, 7.5 nanometer. ஓகேங்களா, இதோட டிஸ்பிளே. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஸ்பெக்ஸ்லாம் நான் ஒன்றுன்னா சொல்கிறேன். டிசைன், டிஸ்பிளேலாம் ஒன்றுனா நம்ம நெக்ஸ்ட் ஒன்றுனா பார்க்கலாம். ஓகேங்களா, 180.5 grams weight இருக்குது இந்த ஃபோன். அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.78 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் கர்வ்டு ஆம்லான் டிஸ்பிளே இருக்குது. நார்மல் ஆம்லான் இல்லை, கர்வ்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விவோ V27 இந்த மாதிரி ஒரு கர்வ்டு 58.73 dimensionsல் வரும் வித் 120Hz ரிஃப்ரெஷிங் ரேட்டோட இந்த ஃபோன் இருக்குது. நெக்ஸ்ட் டப்புன்னு போனீங்கன்னா கேமராவில் பார்த்துக்கலாம். கேமராவில் எத்தனை மெகா பிக்சல்னா 64 megapixel மெயின் கேமரா யூஸ் பண்ணுறாங்க. அந்த மெயின் கேமரா மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் ரியர் கேமரா, இன்னொரு கேமரா என்னென்னா 8 megapixel யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு டம்மி தான் சொல்லலாம், செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாட் வேர் இந்த ஃபோனில் வந்துச்சுன்னா பிளாட் வேர் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஸ்னாப் சாட்டு. அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி அப்டேட் பார்த்தீங்கன்னா ஃபன் டச் ஓஎஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. 13 ஃபன் டச் ஓஎஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி சொல்ல முடியலாம் என்னென்ன பிளாட் வேர் ஆப் இருக்கோ எல்லா ஆப்பையும் நீங்கள் டக்கு டக்கு நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரொம்ப விவோவில் ரொம்ப பிளாட் வேர் ஆப்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட HDR கண்டென்ட்னு, HDR கண்டென்ட் நீங்கள் 4K ரெசல்யூஷனில் சூப்பராகவே இந்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம். நீங்கள் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு HDR கண்டென்ட்டில் ஒரு நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளேல ஒரு சூப்பரான ஃபோனை யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். ஒரு 130K இந்த பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஃபோனு வித் அம்லான் டிஸ்பிளேல எல்லாமே ஒரு பக்காவான கரெக்ஷன்ஸோடு ஒரு சூப்பராக விவோ V29 எடுத்து வந்துருக்காங்க. டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பிளின் ஃபிங்கர் பிரிண்ட்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நீங்கள் BGMI விளையாண்டிங்கன்னா ரொம்ப நேரம் விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹீட் தெரில. ஒரு 1 hour 2 hour மேலே கண்டினியூஸாக விளையாடிட்டு இருந்தீங்கன்னா ஒரு வார்மான ஒரு சென்சேஷன் தெரியும். பட்டு கண்டினியூஸாக நீங்கள் அவ்வளோ நேரம் யார் நிறைய பேர் விளையாட மாட்டாங்க. நம்ம வேலை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆஸ் யூஷுவல் இதில் 5000 mAh பேட்டரி தான். அதை சார்ஜ் பண்ணால் 44 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்தனால ரொம்ப 0 to 30-45 minutes இது ஆஸ் யூஷுவல் 0 to 100 சார்ஜ் ஏறிடும். அதனால் பேட்டரியில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் சூப்பராக கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 128GB ப்ளஸ் 256 RAM ரோமோட 27,000 இதை ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 130K இது அந்த அதுக்கப்புறம் நீங்கள் வேரியண்ட் மாற்றுறீங்கன்னா 29,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு நல்ல பட்ஜெட்டில் இந்த மாதிரி விவோ ஃபோனில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இணைந்திருப்போம், இணையத்தில் இருப்போம். நன்றி, வணக்கம்.